அதாவது தேவி, என்னை பற்றிய தகவல்களை நீ அறிந்தாயல்லவா? உன்னை பற்றி கூறு என்று அந்தனர் கூறினார். மேலும் இந்த வயதில் நீ மேற்கொண்டு வரும் தவத்திற்கும் உனது அகவைக்கும் பொருத்தமன்று. நீர் இறைவனுக்கு செய்யும் பூஜையாலும் எளியவருக்கு வேண்டும் உதவிகளை செய்வதாலும் உன் மீது கொண்ட அக்கறையாலும் நான் கேட்கிறேன் என்றார். உடலை வருத்தி கொண்டு கடுமையான தவம் மேற்கொள்ளும் வயது உனக்கில்லை. உன் வயது பெண்கள் அழகான ஆபரணங்கள் மற்றும் உடைகள் யாவையும் அணிந்து மகிழ்ச்சியுடன் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றனர். ஆனால் நீரோ எவ்விதமான அலங்காரமும் இன்றி எளிமையான உடைகள் அணிந்து கொண்டிருக்கிறாய். இது உன்னுடைய அழகிற்கு ஏற்ற அலங்காரம் அல்ல. இனிமையான ஓசைகளை எழுப்ப வேண்டிய வளையல் மற்றும் கொலுசுகள் இன்று கை மற்றும் கால்களில் மலர் வளையங்கள் இருப்பதும் மலர்களால் அழகாக ஒதுக்க வேண்டிய கூந்தலோ மலரின்றி இருப்பது போன்ற கோலம் யாருக்காக தேவி? உன்னுடைய மனதில் நீர் கொண்டுள்ள எண்ணம்தான் என்ன? அல்லது உன் மனதிற்கு ஏற்ற நாயகனை அடைய இது போன்ற கோலம் கொண்டுள்ளாய் எனில் இதை இக்கணமே நிறுத்திக்கொள். இது உன்னுடைய அழகான உருவத்திற்கு ஏற்றதல்ல என்று கூறினார். மேலும் மலரானது தன்னை வேண்டுபவரை என்றும் தேடி செல்வதில்லை. இருப்பினும் மலரை வேண்டுபவர்தானே வந்து அதனை எடுத்துக்கொள்வார்கள். அவன் விரும்பிய மலரில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அதை அவனிடமே வைத்துக் கொள்வான். நீர் மேற்கொண்ட இந்த கடுமையான தவத்தால் உன் தேகம் பொலிவிழந்து காணப்படுகிறது. இதற்கான காரணத்தை சொன்னால் நான் அதை கேட்டு மனமகிழ்ச்சி கொள்வேன் என்று கூறினார் முதியவரான அந்தனர். அந்தனர் கூறிய யாவற்றையும் கேட்ட பார்வதி தேவி எதையும் உரைக்காமல் அமைதி காத்தார். பார்வதி தேவியின் தோழியோ அரச குடும்பத்தில் பிறந்து சகல சௌரியத்துடன் வாழ்ந்த பார்வதி தேவி தாம் மனதில் மையல் எண்ணம் உருவாக காரணமாக இருந்த தம் மனதை கவர்ந்த இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இருப்பவரான மேலும் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரரான சிவபெருமானை அடைவதற்காக தேவி கடும் தபம் புரிகின்றார் என்று தேவியின் தோழிகள் கூறினர். பார்வதி தேவியின் தோழி கூறியதை கேட்ட அந்தனர் பார்வதி தேவியை நோக்கி, ஆம், என் தோழி உரைத்தது யாதும் உண்மையே என கூறினார். தேவி கூறியதை கேட்ட அந்தனரோ, நீ விரும்பிய யாவும் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறினார். பின்பு தேவியிடம், நான் என்னுடைய பயணத்தை தொடங்குவது உச்சிதமாகும். மேற்கொண்டு நான் இங்கு இருக்கும் பட்சத்தில் நம் நட்பு முறியப்படலாம் என கூறி பயணத்தை தொடர ஆரம்பித்தார். உடனே பார்வதி தேவி, ஏன் தாங்கள் இக்கணமே செல்கிறீர்கள் என கேட்டார். அதற்கு அந்தனர், சிறிது நேரம் பழகினாலும் உன்னுடைய நற்குணங்களால் நம் இருவருக்கும் இடையே சிநேகிதம் உண்டாயிற்று. இனி நான் அந்த சிநேகிதத்தை சிதைக்க விரும்பவில்லை தேவி என்று கூறினார். ஏன் இவ்விதம் உரைக்கிறீர்கள் என தேவி கேட்டார். ஏனென்றால் நம்மிடம் பழகிய ஒருவர் சரியானதொரு முடிவு எடுக்காமல் தவறான முடிவுகளால் துன்பப்படப் போகிறார் என்பதை அறிந்தவர் அவரை காப்பாற்ற வேண்டுமல்லவா? உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ குலம் தெரியாத அந்த சிவனை மணப்பதா என்று கூறினார். பொறுமையுடன் கேட்டு வந்த பார்வதி தேவி பொறுமை தாங்காமல், தாங்கள் கண்ட குறைகள் யாவை என்று கோபத்துடனும் அதே சமயம் நிதானமாகவும் கேட்டார். தேவி, நீர் இவ்வளவு கடுமையான தவம் செய்யும் உன் விருப்பமானது எப்படி உள்ளதெனில், அழகான வாசனை கமலும் மலர்கள் இருக்க காகித மலர்களை தலைக்கு சூடுவது போல் உள்ளது. அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ரதத்தை விடுத்து எருது வாகனமாகவும் பிரபஞ்சத்திற்கு ஒளி அளிக்கும் சூரியனை விடுத்து இரவில் மினுமினுக்கும் பூச்சிகளை விரும்புவதா? புனித ஆற்றில் நீர் இருக்க குடிக்க மறுத்து கிணற்று நீரை குடிப்பதைப் போன்று விசித்திரமாக உள்ளது உனது விருப்பம் என்று கூறினார். அழகான அரண்மனை போன்ற வீடு வாசல்களை விடுத்து யாவரும் இல்லாத மிருகங்களுடன் கானகத்தில் வாசம் செய்பவருடன் வாழ நீ தவம் செய்கிறாய். இது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உச்சிதமானதாக தோன்றவில்லை. ஆடலும் பாடலும் நிறைந்த சபையை புறக்கணித்துவிட்டு அழுகையும் சாம்பலுமாக உள்ள சபையை விரும்புகிறாய். செல்வமுடைய பல செல்வந்தர்களும் ஏன் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரையும் விடுத்து எதுவும் இல்லாத சிவபெருமானை உன் கணவராக எண்ணுகிறாயோ? இது உச்சிதமா? மீன்களைப் போன்ற அழகான கருவிழிகளையும் உடல் அமைப்பு கொண்ட நீ எங்கே? பார்ப்பதற்கு நயமில்லாத விசித்திரமாக நெற்றியிலோ மூன்றாவது கண் கொண்ட சிவனெங்கே?
வாசனை கமலும் திரவங்களை பூசாமல் சாம்பலை பூசி திரியும் அந்த ஆண்டி பித்தன் எங்கே? அழகான உடைகள் அணிந்த நீ எங்கே? விலங்கின் தோலை உடையாக அணிந்த சிவன் எங்கே? இதமான ஒளியை எழுப்பும் உன் வளையல் எங்கே? பாம்பை அணிகலன் போல் அணிந்துள்ள சிவன் எங்கே? உனக்கு பணிவிடை செய்யும் பணிப்பெண்கள் எங்கே? சிவனுக்கு இருக்கும் பூதகணங்கள் எங்கே? இவ்விதம் கூறிக்கொண்டு போகலாம். உடல் தோற்றம் என்ற பொருத்தமல்லாத நீங்கள் இருவரும் திருமணம் புரிவதா என்று கூறி புன்னகைக்க தொடங்கினார் முதிய அந்தனர். அந்தனர் கூறத் தொடங்கிய பொழுதில் அமைதி காத்த பார்வதி தேவி இறுதியாக சினத்தின் உச்சத்திற்கே சென்றார். அழகான கருவிழியானது எரிமலை குழம்பை போல் சிவக்கத் துவங்கியது. போதும், நிறுத்துங்கள் அந்தனரே என்று பொறுமை கடந்து கோபத்துடன் கூறினார் பார்வதி தேவி. தாங்கள் யார் என்று அறியாமல் நான் உங்களை அழைத்து உபசரித்து விட்டேன். நீங்களோ சிவபெருமானை பற்றி எதுவும் அறியாதவர், அவருடைய பெருமைகளை உணராதவர். இக்கணம் வரை உங்களை தன்யர் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போதுதான் புலப்படுகிறது ஆபத்தானவர் என்று தெரிகிறது. அதற்கு அவர் இல்லை பார்வதி தேவி, நான் ஒன்றும் சிவபெருமானுக்கு சத்ரு இல்லை. தேவலோகத்தில் எவ்வளவு தேவர்கள் இருக்கையில் அவர்களை வேண்டி தவம் செய்யாது எதுவும் இல்லாத பித்தராக இருக்கும் சிவபெருமானை விரும்பி தவம் செய்து உன் வாழ்க்கையில் பொன்னான நாட்களை வீணடிக்கிறாயே என்றுதான் கூறினேன் என்றார். நீ உரைத்த பித்தனை பற்றி யாதும் அறியாமல் அவர் மீது வசைபாடத் தொடங்கிய பெரியவரே, அவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் இவ்விதம் உரைத்திருப்பீர்களா? நீர் சொன்ன தேவர்கள் எல்லாம் இவரிடத்திலிருந்து அல்லவா உருவானவர்கள்? வேதங்கள் அனைத்தையும் படைத்தவர். பரமாத்மாவாக விளங்கும் சிவபெருமானுக்குள் அனைத்தும் அடங்கும். சகல சௌபாக்கியத்தையும் படைத்தவராக இருக்கும்போது நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு வேண்டியவை யாவும் வந்து சேரும். பித்தன் என்று நீர் உரைத்த சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சயர், சர்வலோகங்களுக்கும் அதிபதியான எம்பெருமானிடமிருந்து பரபிரம்மா உருவானது. நீர் உரைத்த பொன் பொருள்கள் கொண்ட தேவர்கள் யாவரும் சிவனிடம் அடிபணிந்து நடந்து கொள்கின்றனர். சிவபெருமான் யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்பு ஆவார். எளிய மக்களுக்கு எப்போதும் சிவபெருமான் சாதாரணமாக காட்சியளிக்கக்கூடியவர். எவர் ஒருவர் தம் மனதால் சிவம் என்ற சுப சொற்களை தங்கள் மனதில் எண்ணுகிறாரோ அவரை காணுகின்ற அந்நியர்களும் தன்னியர்களாவார்கள். நீர் கூறும் சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனாக ஆடும் சிவபெருமான் எல்லா உலகத்திற்கும் ஆரம்பமாகவும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றவும் அவைகளை காத்து அழிக்கும் முத்துழிலை புரியும் எண்ணிலடங்கா திருவிளையாடலுக்கு உரியவராக விளங்கும் அந்த சர்வேஸ்வரனை உன் போன்ற அறிவு குறைந்தவர்கள் எவ்விதம் அறிய இயலும் என்று கூறினார். எமனொருவன் சிவபெருமானின் பெருமைகளையும் கருணையையும் உணராமல் நிந்திக்கின்றாரோ அவன் பல ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியங்கள் யாவும் எம்பெருமான் பூசும் சாம்பலாகிவிடும். பிரபஞ்சத்திற்கே ஒளி அளிக்கக்கூடிய உடலை கொண்ட சர்வேஸ்வரரான சிவபெருமானை வசை சொற்களால் இழித்து பேசிவிட்டீர்கள். தங்களை அகவையில் உயர்ந்தவர், ஞானத்தால் நிரம்பியவர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீரோ குறைந்த ஞானத்தை கொண்டவராகவும் இருக்கின்றீர்கள். இதை அறியாது நான் உங்களை அழைத்து மதித்து தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நானே என்னுடைய புண்ணியத்தை குறைத்து கொண்டேன். துஷ்ட முதிய அந்தனரே, உன்னுடைய கண்களுக்கு எம்பெருமானான சிவபெருமான் எவ்விதம் தோன்றினாலும் அவரே என்னுடைய மனதிற்கு பிரியவரும் என் விருப்பத்திற்கும் உரியவராவார். எவ்வேளையிலும் நீர் வந்து கேட்டாலும் என்னுடைய பதில் என்றும் ஒன்றே என்றார் பார்வதி தேவி. சிவபெருமானை பற்றி தவறாக நினைப்பவன் தானும் பாவத்தை அடைகிறான். அவர்களின் சொற்களை கேட்டவரும் அவர்களுடைய பாவத்தில் பங்கு கொள்கிறார்கள். எனவே இவர் போகாது இவ்விடத்தில் இருந்து எனக்கு மேலும் சிவநிந்தை செய்வாராயின் நான் இவ்விடத்தை விட்டு வேறு இடம் செல்வேன் என்று கூறி தான் தங்கியிருந்த குடிலை விட்டு வெளியே செல்ல முற்படுகையில் ஒரு ஆனந்த காட்சியானது அங்கு உருவானது. பார்வதி தேவியும் அவரது தோழியும் குடிலின் வாயிலை அடைவதற்குள்
தோழிகளோ அந்தனரே என்று கூறிய வண்ணம் திரும்பியவர்களுக்கு அங்கு அந்தனர் இல்லாமல் எம்பெருமானான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கூறி அலறினார்கள். தோழிகளின் அலறல்களை கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பார்வதி தேவி அந்தனர் இருந்த இடத்தில் தாம் யார் வரவேண்டி யாருடன் உரையாட விரும்பி தவம் செய்தோமோ சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட பார்வதி தன் இரு கைகள் கூப்பி என் மனதில் என்றும் நீங்காமல் நிலை கொண்டிருக்கும் தாங்களா என்று கூறி சிவபெருமானை வணங்கி அவரின் திருவடியை காண சென்றார். சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி தம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்கள் யாவற்றையும் சொல்ல இயலாமல் மனம் தவித்தார். தேவியின் மனதில் கொண்டுள்ள எண்ண ஓட்டங்களை அறிந்த எம்பெருமானான சிவபெருமான் நானே முதிய அந்தனராக வந்தோம் என்றார். நான் மேற்கொண்டு நீர் புரியும் தவத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் சோதிக்கவே அந்தனராக வந்து இந்த திருவிளையாடல்களை அரங்கேற்றினோம் என்று சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் கூறியவற்றை அறிந்த பார்வதி தேவி அந்தனர் உருவத்தில் இருந்த சிவபெருமானை தவறாக நினைத்து அவரை வசை சொற்களால் கடிந்தமைக்கு மிகவும் கவலை கொண்டாள். அதை பார்த்த சிவபெருமான் அறியாமல் செய்யும் பிழையை நினைத்து மனம் வருந்த வேண்டாம் தேவி, விண்ணுலகத்தில் பல இன்னல்களுக்கு ஆளான நிலையில் இருந்த தேவர்களும் தம் மனக்கண்ணால் எம்பெருமான் பார்வதி இணைவை கண்டு ஆனந்தம் கொண்டனர். திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள திருமாலும் சத்தியலோகத்தில் தாமர இதழ்கள் மேல் வாசம் செய்துள்ள பிரம்மாவும் இக்காட்சியைக் கண்டு அகம் மகிழ்ந்தனர். படைப்பவரான பிரம்மாவோ இனி இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெற்று புதிய பரிமாணத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என தனது துணைவியான சரஸ்வதி தேவியிடம் உரைத்தார். பார்வதி தேவியின் எண்ணங்கள் சித்தமாகட்டும் என்னும் வாக்கினை அளித்து மறைந்த சிவபெருமான் புண்ணியஸ்தலமான காசியை அடைந்தார். ஆனால் மகாதல லோகத்தில் வாழ்ந்து வந்த தாரகாசுரனுக்கு ஏதோ அதர்மமான நிகழ்வு நிகழ்ந்தாற்போல் எண்ணங்கள் உண்டானது. அவ்வேளையில் அசுர ஒற்றர் ஒருவர் வருகை தந்து தேவர்கள் கொண்டுள்ள எண்ணங்கள் விரைவில் நிறைவேறப் போகும் என்பதை பற்றியும் கூறினான்.